நீங்க கூகுள் போட்டோஸ் அதிகமா பயன்படுத்துவீங்களா? இப்படி நான் கேட்க கூடாது, ஏன்னா எல்லாருடைய ஆண்ட்ராய்ட் போன்லயும் மஸ்டா கூகுள் போட்டோஸ் இருக்கும். சோ அங்கதான் உங்களுடைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க சேர்த்து சேர்த்து வச்சிருப்பீங்க. சோ அதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் நான் சமீபத்துல பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ அதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். சோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கணும், தொடர்ச்சி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். கூகுள் போட்டோஸ்ல நிறைய போட்டோஸை சேர்த்து 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 வச்சிருப்பீங்க, ஆனா இடையில நீங்க கூகுள் போட்டோஸை ஓபன் பண்ணி பார்க்கும் போது அந்த கடந்த கால அந்த போட்டோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மெமரிஸா கூகுள் போட்டோஸ் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். அந்த ஒவ்வொரு போட்டோவும் ஒவ்வொரு ஞாபகங்களை உங்களுக்கு தெரியப்படுது. சோ இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணா கூகுள் போட்டோஸ் ஆர்கனைஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ண அந்த போட்டோஸுக்கு டைட்டில் எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசனை பண்ணக்கூடிய நபரா, கவலையை விடுங்க. கூகுள் போட்டோஸ் அதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதை வச்சு ஒரு பெஸ்டான ஒரு டைட்டில நீங்க செலக்ட் பண்ணி அதுல அப்ளை பண்ண முடியும். அது எங்க இருக்குன்னு தான் கேக்குறீங்க, வாங்க தெரிஞ்சுக்கலாம். கூகுள் போட்டோஸை ஓபன் பண்ணுங்க. மேலே பாத்தீங்கன்னா மெமரிஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும், பார்க்கலாம். அப்படி ரைட்ல இருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா நிறைய போட்டோஸ் பார்க்கலாம். கடந்த காலங்களில் நீங்க எடுத்த போட்டோஸ், எங்க விசிட் பண்ணீங்க, அந்த மாதிரி சம்பவங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காகவே கூகுள் போட்டோஸ் மேலே டிஸ்பிளே பண்றாங்க. இப்போ கூகுள் போட்டோஸ் கீழே மெமரிஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம போயிடுவோம். பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, நிறைய மெமரிஸ வந்து இதுலயே பார்க்கலாம். பட் ஆட் டைட்டில், ஆட் டைட்டில் வருது பாத்தீங்களா, பக்கத்துல ஜெனரேட் ஏஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. இப்போ என்ன பண்ணுவோம், மெமரிஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். பாருங்க, இதுல ஒரு அஞ்சாறு போட்டோ இருக்கு, ஆட் டைட்டில் கொடுத்துருக்காங்க, ஜெனரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை நம்ம தட்டுவோம். இப்போ அந்த போட்டோஸுக்கு வந்து நம்ம ஒரு டைட்டில் கொடுக்க போறோம். இப்போ என்ன பண்ணுச்சுன்னா, கூகுளோட ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து அந்த போட்டோவை அனலைஸ் பண்ணி, ஸோ இந்த போட்டோக்கு சூட்டபிளான ஒரு டைட்டில் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு டைட்டில் கொடுத்துருக்காங்க. பீச் டே வித் பாய்ஸ், கோஸ்டல் குரூ ஹேங் அவுட், மைக்ரூ, இல்ல மோர் ஐடியாஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இது இல்லாம மோர் ஐடியாஸ் இவங்க கொடுத்துருக்கதே நீங்க எடிட் பண்ணலாம், எடிட் பண்ணி கூட நீங்க ஆட் பண்ணலாம். அது இல்லாம நீங்க வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்கலாம் அந்த போட்டோ வச்சு. ஆட் ஹிண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா, சோ பீச்னு கொடுங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, அது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். பீச்சஸ் கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க, ஜெனரேட்டிங் சஜஷன், பீச் இன் வித் ஹோமிஸ், சால்டி பிரீஸ் அண்ட் குட் கம்பெனி. இப்போ வித்தியாசமான டைட்டில்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த போட்டோக்கு சூட்டபிளா இருக்குமான்னு பாத்துக்கோங்க. சோ இதுல ஏதாவது ஒரு டைட்டில் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன், மை பீச் பட்டிஸ் கொடுத்துட்டா அப்ளை ஆயிடுச்சு, இமோஜிலாம் அதோட சேர்ந்து ஆடும் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இதை பார்க்கும் போது செம்மையா இருக்கு, 36 போட்டோஸ் அதுக்குள்ள அடங்கியிருக்கு, அதுக்குள்ள டைட்டிலே நம்ம செட் பண்ணியாச்சு. இது சமீபத்தில் கூகுளால் கூகுள் போட்டோஸுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, அதுல ஒன்னு தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.